அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இது குரு அகாடமி ஆஃப் காமர்ஸ் வழங்கக்கூடிய பிஜிடிஆர்பி தேர்வுக்கான பாடப்பகுதிகள். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடப்பகுதி கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், அதனுடைய பேசிக்ஸ் மட்டும் இப்போ நாம் பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இதில் இருக்கக்கூடிய கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டா இது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ்னுடைய தொடர்ச்சி தான் நமக்கு கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதனுடைய தொடர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுறது யார் ப்ரிப்பேர் பண்ணணும், அங்கேருந்து நம்ம தொடங்குகிறோம். இது யார் கொடுத்தாங்க? ICAI இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இதுக்கான ப்ரொசீஜர்ஸை, அதாவது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. இது ப்ரீவியஸில் 1 மார்க்கில் கேட்ட TRB கொஸ்டின். இது நமக்கு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 3 அப்படின்றது டீல்ஸ் வித் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஒரு சில இடங்களில் இந்த சுருக்கத்தை நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த இடங்களில் நீங்கள் இந்த CFS அப்படின்றத பார்த்துக்கோங்க. ப்ரிப்பரேஷன் ஆஃப் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஃபார் அக்கௌண்டிங் பீரியட் ஆன் ஆர் ஆஃப்டர் 2001க்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த 3 வகையான கம்பெனிஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டர்ன் ஓவர் அப்படின்ட்டா நம்மளுடைய விற்பனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். விற்பனை, ஒரு கம்பெனியினுடைய டர்ன் ஓவர், அதாவது பொருள்களினுடைய விற்பனை 50 கோடிக்கு அதிகமாக இருந்தால், 50 கோடிக்கு அதிகமாக ஒரு ஃபினான்சியல் இயரில் செய்யப்பட்ட கம்பெனியாக இருந்தால் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. அடுத்ததான் த ஷேர்ஸ் ஆஃப் விச் ஆர் லிஸ்டட் இன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இந்தியா ஆர் அவுட் சைடா, அது ரொம்ப முக்கியம். தங்களுடைய ஷேரை வாங்கிக்க சொல்லி நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்லேயோ அல்லது அவுட் சைடு இந்தியா ஸ்டாக் மார்க்கெட்லேயோ வேறு ஃபாரின் கண்ட்ரிஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்லேயே நம்ம ஷேரை கொண்டே லிஸ்ட்டு பண்ணுறோம் அப்படின்னா, அந்த லிஸ்ட் பண்ணுற கம்பெனிகள் எல்லாமே கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் லிஸ்டட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பண்ணக்கூடிய கம்பெனிகள் கண்டிப்பாக கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பண்ணணும். அடுத்ததான் இன்னொரு என்ன அப்படின்ட்டா, நம்மளுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்கில் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இயக்குனர் அவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம். அந்த தீர்மானம் என்ன அப்படின்ட்டா, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம ப்ராசஸ் ஆஃப் லிஸ்டிங் தேர் செக்யூரிட்டிஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் பட்டியலிட போகிறோம். அப்போ பட்டியலிட போகிற அந்த ப்ராசஸ் தொடங்குறோம் அப்படின்னா அதனுடைய செயல்முறைகள், அதனுடைய செயல்முறைகள் பட்டியலிடப்படுதல் சார்பாக செயல்முறைகள் தொடங்குறோம் அப்படின்ட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கம்பெனியும் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ 2 நேச்சர் பார்த்துக்கோங்க. ஒன்று என்ன, 50 கோடி ரூபாய்க்கு அதிகமாக டர்ன் ஓவர் விற்பனையில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதே மாதிரி கம்பெனியை ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ண பட்டியலிடப்பட்ட கம்பெனிகளும், அதே மாதிரி அதர் அவுட் சைடு ஸ்டாக் மார்க்கெட்டில், அவுட் சைடு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ண கம்பெனிகளும் இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா, இனிமேல் பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த செயல்முறைகளில் கொடுக்கப்பட்டு இயக்குனர் அவையினுடைய தீர்மான நோட்டில் எழுதப்பட்டிருந்தாலுமே கூட அந்த நிறுவனங்களும் இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்ததாக CFS cash flow statement of listed companies should be presented as per the indirect method. இது ரொம்ப முக்கியமான ஒரு மெத்தடுங்க. இங்கே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த மறைமுக முறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த மறைமுக முறையில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டா ப்ரிப்பேர் பண்ணுறோம். அது AS ஸ்டேட்மெண்ட் இந்த மெத்தடில் தான் இருக்குது. அப்போ இன்டெரக்ட் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்கிறப்போ டைரக்ட் மெத்தடுன்னு ஒன்று இருக்கும். டைரக்ட் மெத்தடுங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க. அதாவது ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நான் ஆப்ரேட்டிங் நேச்சர் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பேர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். நான் ஆப்ரேட்டிங் நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம், நெட் ப்ராஃபிட்டை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அது டைரக்ட் மெத்தட். பின்னாடி நான் அதை டீட்டெயிலாக இதே வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த இடத்துல போய் நம்ம பார்த்துக்கலாம். அப்போது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுறது உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, யார் எந்த கம்பெனி ப்ரிப்பேர் பண்ணணும், அது AS 3ல் வருது, ICAI இஷ்யூ பண்ணியிருக்காங்க, அந்த விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சால் போதும். அடுத்தது இதனுடைய நோக்கங்கள் அப்படின்னு நம்ம வரோம். நோக்கங்கள் அப்படின்றது இதனுடைய முதன்மையான நோக்கம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, த எபிலிட்டி டு அசஸ் த என்டர்பிரைசஸ் டு ஜென்ரேட் கேஷ் ஆர் கேஷ் ஈக்குவலன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஜென்ரேட் அப்படின்னா உற்பத்தி செய்கிறது அல்லது உருவாக்குறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல உருவாக்குதல், எதை உருவாக்குது அப்படின்ட்டா கேஷை உருவாக்கணும். அப்போ கேஷ் எப்படி சார் உருவாகும்? பணம் மற்றும் பணம் சார்ந்த மதிப்பு அப்படின்னு அர்த்தம். பணம் சார்ந்த மதிப்பு எப்படி உருவாகுது அப்படின்றத இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அசஸ் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு நிறுவனத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய, அப்ப பூர்த்தி செய்யணும் அப்படினா தேவைகள் அப்படின இந்த இடத்துல நமக்கான எக்ஸ்பென்சஸ் தான். அந்த எக்ஸ்பென்சஸை எப்படி மீட் அவுட் பண்றோம், எப்படி எங்க இருந்து சோர்ஸ் வந்துச்சு, அது எப்படி உருவாகுச்சு, அதை பத்தி கண்டுபிடிக்கிறதா இந்த இடத்துல கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மென்ட்னுடைய மிக முக்கியமான நோக்கம். அடுத்ததா என் எவாலுவேஷன் ஆஃப் எபிலிட்டி. எபிலிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்டர்பிரைசஸ் டு ஜென்ரேட் ஆர் கேஷ் ஈக்குவலன்ட் டைமிங் அண்ட் சர்டைனிட்டி ஆஃப் தர் ஜென்ரேஷன். அப்போ எந்த காலத்தில் நமக்கு கிடைக்கும், அப்போ எப்போ கிடைக்கும், எப்போது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைமிங் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட். அடுத்தது உறுதித்தன்மையை நிர்ணயிக்கிறது. அப்போ உறுதியாக அது கிடைச்சிரும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம எவால்வேட் பண்ணுறது தான் இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மென்ட்னுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் 3 விதமான ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் சேஞ்சஸ் தான். ஹிஸ்டாரிக்கல் சேஞ்சஸ் இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். டீல்ஸ் வித் ஃபைனான்சியல் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபைனான்சியல் அக்கௌண்டிங்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் இது டீல் பண்ணுது. அதனால இது வந்து ஹிஸ்டாரிக்கல் நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நடந்து முடிந்த டிரான்சாக்ஷனை தான் நம்ம வந்து இங்கே ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இதில் 3 விதமான ரெக்கார்ட் இருக்கு. ஒன்று ஆப்ரேட்டிங், ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட், அடுத்தா பார்த்தீங்கன்னா ஃபினான்சிங் அப்படின்னு சொல்லலாம். ஆப்ரேட்டிங் அப்படின்னா இயக்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஃப்ளோ அப்படின்னு சொல்லலாம். இயக்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஃப்ளோ, அடுத்தது முதலீட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய ஃப்ளோ, அடுத்தா பார்த்தீங்கன்னா நிதி சார்ந்த ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிதி சார்ந்த ஃப்ளோ அப்போ கேஷ் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பண ஓட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 3 ஆக்டிவிட்டியில் நமக்கு பண ஓட்டம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கக்கூடியதான். பண ஓட்டம் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னுடைய காம்பனன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இயக்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஃப்ளோ பண ஓட்டம் எப்படி இருக்கு, முதலீட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய பண ஓட்டம் எப்படி இருக்கு, நிதி சார்ந்த நடவடிக்கைகளிலிருந்து பண ஓட்டம் நமக்கு எப்படி இருக்கு, இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ அடுத்தா பாருங்க பெனிஃபிட்ஸ் ஆஃப் கேஷ் ஃப்ளோ ஆப்ரேஷன். இது ரொம்ப முக்கியம். கேஷ் ஃப்ளோ ஆப்ரேஷன் இந்த ஆப்ரேஷன் வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றதுக்கு இது ஒரு கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இது வந்து கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன், கேஷ் ஃப்ளோ ஆப்ரேஷன் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வென் இட் இஸ் யூஸ்டு கன்ஜக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு இணைப்பு தான். இது வந்து பிரைமரி ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இது வந்து ஒரு இணைப்பு அறிக்கை தான். எது மாதிரியான ஒரு அறிக்கை? அதர் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட், மற்ற அறிக்கைகள் போன்று, மற்ற நிதி அறிக்கைகள் போன்று இது ஒரு இணைப்பு அறிக்கை தான். இது ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், ரேஷியோ அனாலிசிஸ், இதெல்லாம் இணைப்பு ஸ்டேட்மெண்ட் தான். அதனால ப்ரொவைட் த இன்ஃபர்மேஷன், அது ஒரு இணைப்பு அறிக்கையாக கொடுக்குது. அடுத்தது எவாலுவேட் த சேஞ்சஸ் ஆஃப் நெட் அசட் ஆஃப் என் என்டர்பிரைசஸ். அதாவது சொத்துக்கள்ல ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்குது. எவாலுவேட் த சேஞ்சஸ் இன் நெட் அசட் ஆஃப் என் என்டர்பிரைசஸ், இட்ஸ் ஃபைனான்சியல் ஸ்ட்ரக்சர். 2 விதமா பார்க்கணும். ஃபைனான்சியல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னாவே நிதி அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா லிக்விடிட்டி அண்ட் சால்வன்சி. சுருக்கமா சொல்லணும் அப்படின்ட்டா பேலன்ஸ் ஷீட்ல இருக்கக்கூடிய லைபிலிட்டி சைடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பேலன்ஸ் ஷீட்ல இருக்கக்கூடிய லைபிலிட்டி சைடு, இந்த 2மே இருக்கும். சால்வன்சினா என்ன? லாங் டேர்ம் இல்லைங்களா, லாங் டேர்ம் டெட்டு, ஈக்குட்டி, இதெல்லாமே சொல்லலாம். லிக்விடிட்டிங்கிறது ஷார்ட் டேர்ம் கரண்ட் அசட்டை பற்றி சொல்லலாம். அப்போ 2 கம்பைண்ட் ஆகிறது தான் நமக்கு ஃபைனான்சியல் ஸ்ட்ரக்சர். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய சோர்ஸு அங்கிருந்து தான் உருவாகும். நமக்கு எப்படின்னு பாருங்க, அங்கிருந்து தான் நம்ம ரைஸ் பண்ணோம். அந்த ரைஸ் பண்றது சோர்ஸ் வந்து அங்கிருந்து தான் உருவாகும். லைபிலிட்டியில இருந்தா நமக்கு பணம் உள்ள திரட்டுறோம். அப்போ ஈக்குட்டி இஷ்யூ பண்றப்ப பணம் உள்ள வருதுங்க, கடன் வாங்குறப்ப பணம் உள்ள வருதுங்க. இதுதான் வளங்களை உற்பத்தி செய்யறது. அப்போ லைபிலிட்டி சைடு தான் என்ன பண்ணோம், உங்களுக்கான பணத்தை உற்பத்தி செய்யும். அதை வந்து எங்க அப்ளிகேஷன் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபிக்ஸட் அசட்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம் அல்லது கரண்ட் அசட்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதனால அந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அசட்ல என்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கும். அப்போ இந்த விஷயங்களை அனலைஸ் பண்றதா வந்து எவாலுவேஷன் ஆஃப் த கேஷ் ஃப்ளோ ஆபரேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேஷ் ஃப்ரம் ஆபரேஷன் இது என்ன அப்படின்னா எபிலிட்டி டு அஃபெக்ட் த அமௌண்ட் ஆஃப் டைமிங் ஆஃப் கேஷ் ஃப்ளோ, எந்த இடத்துல எப்படி மாறுச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுங்க. அடுத்தது திஸ் இன்ஃபர்மேஷன் ஹெல்ப்ஸ் டு டெவலப் a model to assess and compare the present value of future cash inflow. இது வந்து நமக்கு என்ன அப்படின்னா டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும். இது ஃபினான்ஸில் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு இதுங்க. டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா இன்றைய ரூபாய் நாளைய பணம் இழப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு ஒரு ரூபாங்கிறது நாளைக்கு அதே மதிப்பில் இருக்க போறதில்ல. நாளைக்கு வந்து இட் கெட்ஸ் டெப்ரிசியேட்டட் அப்படின்னு சொல்லலாம். இந்த வருஷம் ஒரு ரூபாயினுடைய மதிப்பு அடுத்த வருஷம் அதுக்கு ஒரு ரூபாயா இருக்காது, 90 பைசா 80 பைசா இந்த மாதிரி விலையேற்றங்களை கணக்கிடுறது. அந்த மாதிரி விலையேற்றங்கள்லாம் ப்ரெசென்ட் வேல்யூவை கணக்கிட்டு ஃபியூச்சர்ல இது எப்படி இருக்கும் அப்படின்றத அசஸ் பண்றதுக்கு இது ரொம்ப முக்கியமான மெத்தடா இருக்கு. கேஷ் ஃப்ளோவை பேஸ் பண்ணி தான் நமக்கு கேபிட்டல் பட்ஜெட்டிங்ல இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் எல்லாம் நம்ம ஒர்க் பண்ணுவோம். அது காம்பனன்ட்ஸ் அப்படின்றது கேபிட்டல் பட்ஜெட்டிங்கில் ஒர்க் பண்ணக்கூடிய ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் மணி, அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் கேபிட்டல் பட்ஜெட்டிங்கில் நம்ம ஒர்க் பண்ணுவோம். அதுக்குன்னு நமக்கு செப்பரேட் ஒரு டிஆர்பியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 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 செப்பரேட் டாப்பிக்கே இருக்குது, அந்த இடத்துல போய் நல்லா கற்றுக்கலாம். அப்போது இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் தான் அந்த மாடல் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு ஆதாரமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாடல் டெவலப் பண்ணக்கூடிய ஆதாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் நமக்கு ஒரு ஆதாரம். அடுத்தது என்ஹான்சஸ் த கம்பேரபிலிட்டி ஆஃப் த ரிப்போர்ட்டிங் ஆப்ரேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பை டிஃப்ரெண்ட் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பல நிறுவனங்களை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணுறதுனால இந்த கம்பேரிசன் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்ட்டா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஹெல்ப்ஃபுல் டு த ஆர்கனைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹெல்ப்ஃபுல் டு த ஆர்கனைசேஷன் மற்ற காம்பனண்ட்டோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் த கேஷ் ஃப்ளோ ஐட்டம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல என்னென்ன காம்பனன்ட் இருக்கு, இந்த மூணுக்கும் வந்து வித்தியாசம் தெரியணும். கேஷ், கேஷ் ஈக்குவலண்ட், கேஷ் ஃப்ளோ, இது வந்து ஓட்டம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஓட்டம். கேஷ் ஈக்குவலண்ட் பணம் சார்ந்த மதிப்பு, பணம் சார்ந்த மதிப்பு, இது வந்து ஃபுல்லாவே பணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ கேஷ் இன் ஹேண்ட் நம்ம கையில் இருக்கக்கூடிய பணம், அல்லது டிமாண்ட் டெபாசிட் வித் பேங்க், அல்லது கேட்கும் போது கொடுக்கக்கூடிய கேட்பு வைப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டிமாண்ட் டெபாசிட்னா கேட்பு வைப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கேட்பு வைப்பு அப்படின்னா என்ன சார்? கேட்பு வைப்பு நம்மளுடைய சேவிங் பேங்க், சேமிப்பு கணக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. சேமிப்பு கணக்கு கூட ஒரு கேட்பு வைப்பு தான். அப்போ என்ன அர்த்தங்க, நம்ம பேங்க்ல பணம் இருக்கு, நம்ம ஏடிஎம் கார்டு போடுறோம், உடனே நமக்கு பணம் வந்துடுது, அல்லது பேங்க்ல போய் எழுதி கொடுக்குறோம், உடனே நமக்கு பணம் வந்துடுது. அப்போ பணமாகவே இருக்கும். இந்த ரெண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா பணம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அடுத்த இது பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த ஈக்குவலண்ட் மதிப்பு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஷார்ட் டேர்ம் ஹைலி லிக்விட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சீக்கிரமா பணமாகக்கூடிய மதிப்பு, அதுதான் ரொம்ப முக்கியம். ஹைலி லிக்விட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஹைலி லிக்விட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றது விரைவாக பணமாகக்கூடிய மதிப்பு, விரைவாக பணமாக மாற்றுதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மாறணும் அல்லது மாற்றுதல் அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸரி பில்லு இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் கொண்டே இமிடியேட்டா பேங்க்ல கொண்டே கொடுத்து நீங்க பணமா வாங்கிக்கலாம். அப்போ இது வந்து பணமாகவே இருக்கக்கூடிய பணம் சார்ந்த மதிப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து ஷார்ட் டேர்ம் மெச்சூரிட்டி இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 3 months ஆர் லெஸ் தேன் ஃப்ரம் த டேட் ஆஃப் அக்யூசேஷன், குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாசம் இருக்கிற மாதிரியான ட்ரெஸரி பில்லு, அல்லது வித்தின் 1 yearல இருக்கக்கூடிய ட்ரெஸரி பில்லு மெச்சூரிட்டி டேட்டு பக்கமா இருக்கணும். அப்படின்னா குயிக்காக கொண்டே கொடுத்துட்டு பணமாக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ கேஷ் ஃப்ளோ, இதுல ஓட்டம் அப்படின்னு நம்ம சொல்றது தீஸ் ஆர் இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ ஆஃப் த கேஷ் ஆர் கேஷ் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த ரெண்டுலையும் இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். உள்ள வர்றது அடுத்ததா பாத்தீங்கன்னா வெளி செல்வது. இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா வெளி செல்வது, இதை கண்டுபிடிக்கிறதா வந்து நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கேஷ் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேஷ் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்மளுடைய ஆக்டிவிட்டியை வந்து மூணா நம்ம பிரிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி, அடுத்தா பார்த்தீங்கன்னா ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. எது என்னென்ன பண்ணுது அப்படின்றத அழகாக நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரைமரிலி அக்யூர் ஃப்ரம் மேஜர் ரெவென்யூ ப்ரொடியூசிங் ஆக்டிவிட்டி, அதாவது உற்பத்தி விற்பனை இந்த ரெண்டும் சார்ந்த செலவுகள் மற்றும் வருமானங்கள் அப்படின்னு சொல்லலாம். உற்பத்தி மற்றும் விற்பனை சார்ந்த ஆக்டிவிட்டி இது எல்லாமே ஆப்ரேட்டிங் அப்படின்னு சொல்லலாம். சார்ந்த செயல்பாடுகளை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உற்பத்தி விற்பனை சார்ந்த செலவு வருமானங்களை நீங்க கிளாஸிஃபை பண்ணணும். இது கூட்ஸா இருந்தா சேல் பண்ணுவோம், இல்லை சர்வீஸா இருந்தா ரெண்டர் பண்ணுவோம், நம்ம பணியை செஞ்சு கொடுப்போம். த டிரான்சாக்சன் அதர் ஈவெண்ட் என்டர் இன் டு டெட்டர்மினேஷன் ஆஃப் நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஒருவேளை வேற விதமான ஆக்டிவிட்டினால கிடைச்ச வருமானங்கள் அல்லது செலவுகள் இருந்தா கூட நீங்க இதுல கொண்டு வரலாம். ஆனா அது எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆபரேஷனோட தொடர்புடையதாக இருக்கணும். இப்போ டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அப்படிம்போம், சப்ளையர்ட்ட இருந்து டிஸ்கவுண்ட் வாங்குவோம். இது வந்து ஆபரேஷனல் நேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து ஆபரேஷனல் நேச்சர், இது எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது இதை வந்து மூணு விதமா நான் பிரிக்கிறேன். ஒன்று கேஷாவே ரிசிப்ட் பண்றது அல்லது வருமானம், இது வந்து நமக்கு கேஷ் ரிசிப்ட் வருமானம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இதுல செலவு, இந்த ரெண்டையும் நம்ம கழிக்கிறப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்ட்டா நமக்கு வந்து அந்த ஃப்ளோ அப்படின்றது கிடைச்சிரும். ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்றது கிடைச்சிடும். இந்த ரெண்டுல இருந்து கழிக்கிறப்போ ஒரு சில நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் என்ன இருக்கும் அப்படின்னா நாம் பே பண்ணியிருப்போம், சில தருணங்கள்ல அங்கிருந்து நம்ம ஏதாவது ரிசீவ் பண்ணியிருப்போம். ரெண்டும் ஒரே சைமல்டேனியஸா நடக்கும், அதை மட்டும் சொல்றேன். இப்போ கேஷ் ரெசிப்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா இது வந்து விற்பனை வருவாய் அப்படின்னு அர்த்தம். இது வேற ஒண்ணுமே கிடையாது, விற்பனை வருவாய்ங்க. அப்போ விற்பனை வருவாய் இருந்தா அதை நாம இங்க எடுத்துக்கிறோம், சேல் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அடுத்தது ராயல்டி, ஃபீஸு, கமிஷன், இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஈட்டி உள்ள வருமானம், ஈட்டிய வருவாய் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஈட்டிய வருவாய் அப்படின்றது இது எதை சார்ந்து இருக்கும், விற்பனை சார்ந்ததாக இருக்கும். விற்பனை சார்ந்த ராயல்ட்டி எல்லாம் எப்படி கிடைக்கும், இந்த குவாரிஸு, அடுத்ததான் மைனு, இதுலலாம் நமக்கு ராயல்ட்டி கிடைக்கும். அடுத்ததான் ஏதாவது புது என்ன சொல்லலாம், ட்ரேட்மார்க்கு அல்லது காப்பிரைட்டட் ஆக்டிவிட்டிஸ், அதில் இருந்தெல்லாம் புக்கோ மற்றதோ இன்னோவேஷன் ஏதாவது பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதிலிருந்து நமக்கு ராயல்ட்டி வரும். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்என்டியோட தொடர்புடையது. ஆர்என்டி நேச்சர் ஆஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு தொடர்புடையதாக இருக்கும் கேஷ் ரெசிப்டோட. அதாவது பியூர்லி ரிலேட்டட் டு என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விற்பனை, விற்பனையோட தொடர்புடையதாக இருக்கும். பேமெண்ட் சப்ளையர் அப்படின்னு சொல்லலாம். அப்போது கொள்முதல் செலவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கொள்முதல் செலவு இருந்தால் மெஜாரிட்டி இதில் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கழிச்சிடலாம். கொள்முதல் செலவுகள். அடுத்த பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், லேபர் காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் இந்த இடத்துல நம்ம சொல்கிறது. அப்போ வேஜஸ், கூலி கொடுக்கறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மற்ற இதர செலவுகள் அப்படின்னு தான் எம்ப்ளாயிக்காக கொடுக்கக்கூடிய இதர செலவுகள். இந்த செலவுகள் எல்லாத்தையும் இதில் கொண்டு வந்துருங்க. அப்போ ஆப்ரேஷனில் தொடர்புடையதாக இருக்கும். சில தருணங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் பண்ணியிருப்போம், அங்கேருந்து கிளைம் ஆகிருக்கும், ரெண்டுமே இருக்கும். இப்போ இன்சூரன்ஸில் நம்ம வருடம் வருடம் நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகையை பே பண்ணுவோம். ஆனால் இன்சூரன்ஸ்லேருந்து கூட சம்டைம்ஸ் நமக்கு கிளைம் வரும். இப்போ ஃபயர் இன்சூரன்ஸ் ஆயிருக்குன்னு பாருங்கள், ஃபயர் இன்சூரன்ஸ் அமௌண்ட் கிளைம் ஆயிருக்கு. அப்போ ரெண்டுமே அந்த இடத்துல வந்திருக்கு, நம்ம அட்ஜஸ்டடா நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு சில நேரத்தில் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில இருந்து நாம பே பண்ணியிருப்போம், அங்கிருந்து பணம் நமக்கு வந்திருக்கும், கிளைம் ஆயிருக்கும். அடுத்த பார்த்தீங்கன்னா ஆனுட்டி, ஆண்டு தொகையா கூட கொடுத்துருப்பாங்க, அதர் பாலிசி பெனிஃபிட் கூட நமக்கு கிடைச்சிருக்கும். அப்போ நீங்க ரெண்டையுமே வந்து லெஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ எப்படின்னா எவ்வளவு வாங்கியிருக்கோம், எவ்வளவு கொடுத்துருக்கோம் அப்படின்றத லெஸ் பண்ணி பார்த்துருக்கோம், அவ்வளோதான். அடுத்ததான் இன்கம் டேக்ஸ் நாம பே பண்ண வருட பே பண்ணுவோம். சம்டைம்ஸ் கால்குலேஷன்ல வந்து நமக்கு எல்லாம் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் இந்த நம்ம பே பண்ண தொகையில ஒரு சிறு தொகையா அல்லது ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நாட் அசோசியேட்டட் வித் டாக்ஸ் கால்குலேஷன், டாக்ஸ் கால்குலேஷனுக்கு இல்லை அப்படின்றப்ப அந்த பணத்தை நமக்கு ரீஃபண்ட் ஆகும், திருப்பி தருவாங்க. அப்போ திருப்பி தருதல் அப்படின்னு நாம கொடுக்கறது அல்லது திருப்பி தருதல், இந்த ரெண்டுக்கும் நெட் எஃபெக்ட் எது இருந்தாலும் நீங்க இங்க கொண்டு வந்துருங்க. இதெல்லாமே ஆப்ரேஷனோட தொடர்புடைய. இன்கம் டேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆப்ரேஷனோட தொடர்புடையதுங்க. அது காரணம் என்ன அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம சம்பாதிக்கிறதே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கம்பெனியினுடைய ஆப்ரேஷன் ஆக்டிவிட்டிலேருந்து சம்பாதிக்கிறதுக்கு தான் நம்ம இன்கம் டேக்ஸ், நமக்காக கட்டுறது இல்லைங்க, அந்த கம்பெனிக்காக தான் நம்ம கட்டுறோம். அப்படின்றப்போ அந்த இன்கம் டேக்ஸ் பேமெண்ட்டு, அதில் கிடைக்கூடிய ரீஃபண்ட், இந்த ரெண்டும் இங்கே தான் வரும். அடுத்ததான் எனி எதர் ட்ரேடிங் பர்பஸ், எது ஃபார்வர்டு கான்ட்ராக்டு, ஃபியூச்சர் கான்ட்ராக்டு, ஆப்ஷன், ஸ்வாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட தொடர்புடைய, ஸ்டாக் மார்க்கெட்டோட தொடர்புடைய பையிங் அண்ட் செல்லிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது எல்லாமே நமக்கு இதுக்குள்ளதான் வருதுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நமக்கு சேர்க்கப்பட்டிருக்குங்க. ஃபியூச்சர், ஃபார்வர்டு, ஆப்ஷன், ஸ்வாப் கான்ட்ராக்டு, இதெல்லாமே டீலிங் வித் ட்ரேடிங் பர்பஸ். எதுக்காக, வியாபார பர்பஸ்லாம் வாங்கி வச்சிருந்து நம்ம விற்றோம், அதில் நமக்கு வருமானம் கிடைக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து இதில் தான் கொண்டு வரணும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் பேமெண்ட் செலவாக கூட இருக்கும், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் இதில் சேர்த்துக்க. அது எல்லாமே ஆப்ரேட்டிங் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஒரு ரா மெட்டீரியல், ஸ்கேர்ஸ் ரா மெட்டீரியல் வந்து நம்ம பர்ச்சேஸ் ஃப்ரம் ஜெர்மனி, ஜெர்மனிலிருந்து வாங்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் போட்டு வச்சுக்கலாம். யூ அண்டு ஜெர்மனி, ஜெர்மனியில் இருக்கிற மெர்ஜென்டோட நீங்கள் ஒரு ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் போட்டு வச்சுக்கலாம். அதிலிருந்து பொருளை இங்கே கொண்டு வரலாம். அதில் வரக்கூடிய ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அடுத்ததா இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி. இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டிங்கிறது பியூர்லி ரிலேட்டட் டு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டா அக்யூசேஷன் அண்ட் டிஸ்போசல் ஆஃப் லாங் டேர்ம் அசெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்போ லாங் டேர்ம் அசெட்ஸ்ங்கிறது நத்திங் பட் நிலை சொத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிலை சொத்துக்கள் ஃபிக்ஸட் அசெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். அப்போ நிலை சொத்துக்களை மட்டும் பாருங்க, நிலை சொத்துக்களை மட்டும் பாருங்க, ஃபிக்ஸட் அசெட் அப்படின்னு. அதுல எதெல்லாம் மாற்றம் நடந்திருக்கும் அதுதான் இங்க வரும் ஃபிக்ஸட் அசெட்ஸ். அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம், முதலீடுகள். நாம முதலீடு செஞ்சு வச்சிருப்போம், அதுல ஏதாவது மாற்றம் இருந்துச்சு அப்படின்ட்டா இதுல நம்ம இங்க கொண்டு வந்துடலாம். அதுல இருக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர், ஜென்ரேட் ஆஃப் ஃபியூச்சர் இன்கம் இருந்தா கூட நீங்க அதை கன்சிடர் பண்ணணும். இதுல வந்து ரெண்டு பார்ட்டா நம்ம கொடுக்குறேன், கேஷ் ரெசிப்ட், கேஷ் டிஸ்போசல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கேஷ் ரெசிப்ட் அப்படின்னு சொல்ல போறது பணமாவே நான் வாங்கியிருப்பேன். அப்போ எப்படி வாங்கியிருப்பேன் அப்படின்னா, டிஸ்போசல் அப்படின்னா இந்த இடத்துல வெளியே அனுப்புறது. வெளியே அனுப்புறது அப்படின்னா என்ன, ஒரு மெஷினரி வந்து ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டோம், நம்ம இதுக்கு மேல யூஸ் பண்ண முடியாது அப்படின்றப்ப அதை டிஸ்போசல் ஆஃப் மெஷினரி அப்படின்னு சொல்லுவோம். அதை வித்துட்டு புது மெஷினரியை வாங்குவோம். பழைய கம்ப்யூட்டரை வித்துட்டு புது கம்ப்யூட்டர் நம்ம வாங்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. அப்போ டிஸ்போசல் அப்படின்னா கூட அது வந்து ஒரு வகையில சேல் தான். இதுக்கு பேரு நம்ம என்னன்னு சொல்ல, சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ சேல் ஆஃப் ஷேர்ஸ், வாரண்ட், டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஜாயிண்ட் வென்ச்சர். ஜாயிண்ட் வென்ச்சருங்கிறது ஒரு நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஒரு கான்ட்ராக்ட் ஈடுபடுறோம், ஒரு ட்ரேடிங் ஆக்டிவிட்டியில ஈடுபடுறோம், அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டியில ஈடுபடுறோம். இந்த இடத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டியில வந்து நம்ம அதுல வந்து கூட்டு பங்குதாரரா இருக்கிறது. அப்போ பங்குதாரரா இருந்துட்டு அதுல இருந்து கிடைச்ச வருமானம், தான் வந்து ஜாயிண்ட் வென்ச்சர்ல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அது கூட இருக்கக்கூடிய ஒரு வகையிலான கூட்டு கூட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஷேரை விற்கிறது, வாரண்டை விற்கிறது, அல்லது டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், டிபஞ்சர் விற்கிறது, பாண்டு விற்கிறது, இது எல்லாமே வித்திங்கன்னா பணம் வரும். அதனால கேஷ் ரெசிப்ட். அதே மாதிரி நீங்க ஒரு தொழில கூட்டு இருக்கீங்க, அந்த கூட்டை வந்து விற்கிறீங்க அப்படின்னா அதுல இருந்து பணம் வரும். அப்போ பார்ட்னர்ஷிப்பா இருக்கீங்க, அதுல இருந்து விற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் வரும். அடுத்தது ரெசிப்ட் ஃப்ரம் ரீபேமெண்ட் ஆஃப் லோன் அண்ட் அட்வான்சஸ் அப்படின்னு சொல்லலாம். இது முழுக்க எதை மட்டும் கன்சிடர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்ட்டா நீங்க இந்த இடம் மட்டும் எடுத்து பாருங்க. அதாவது அசட் சைடில் பார்த்தீங்கன்னா அசட் சைடு ஆஃப் த பேலன்ஸ் ஷீட். இது பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கக்கூடிய அசட் சைடில் நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, ஃபிக்ஸடு அசட் அப்படின்னு ஒரு காம்பனன்ட் இருக்கும், ஃபிக்ஸட் அசெட்டு. அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு காம்பனன்ட் இருக்கும். அடுத்தது லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் இந்த மூணையும் கன்சிடர் பண்ணுறதா நமக்கு வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு அர்த்தம். இந்த மூணை மட்டும்தான் கன்சிடர் பண்ணும், வேற எதுவுமே இல்லை. அப்போ இதுக்கு அடுத்து என்ன இருக்குது, கரண்ட் அசெட்டு, அதை கன்சிடர் பண்ணாங்க. அப்போ ஒரு பேலன்ஸ் ஷீட்டில் இதை மட்டும் கன்சிடர் பண்ணிச்சு அப்படின்ட்டு அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி. அடுத்து இதில் எதெல்லாம் நம்ம வாங்கியிருக்கோம், அக்யூர்னா வாங்கு, அக்யூர் அப்படின்னா பர்ச்சேஸ், வாங்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு இன்னொரு பேர் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லலாம். பர்ச்சேஸ் எதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அசட்டா, டேஞ்சபிள், இன்டேஞ்சபிள், ஆர்என்டி காஸ்ட், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அதுக்கு செலவிடுறது, எல்லாமே இதுதாங்க. எல்லாமே இதில் தான் வரும். அக்யூர்ஸ் ஷேர், ஷேரை வாங்குறது, நம்ம ஷேர் விற்கிறோம் அப்படின்றது. இங்கே வந்து பங்குகளை வாங்குறது, பங்குகளை வாங்குதல் அப்படின்னு அர்த்தம். பங்குகளை வாங்குதல். வாரண்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இது கம்ப்ளீட்டட் ஸ்டாக், அதாவது முழுமையாக முடிக்கப்பட்ட பங்குகளை என்ன பண்ணியிருப்பாங்க, அதை ஒன்று சேர்த்து ஒரு வாரண்ட் அப்படின்னு சேல் பண்ணுவாங்க. வாரண்ட் அப்படின்றது முழுமையாக முடிக்கப்பட்ட, முழுமையாக செலுத்தப்பட்ட பங்குகளை மட்டும் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு வாரண்ட் அப்படின்னு. ஒரு ஷேருங்கிறது 100 ரூபாய் அப்படின்னா அது பேர் ஷேர். இதே வந்து கலெக்டிவாக நமக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு 100 ஷேர் சேரது ஒரு வாரண்ட் அப்படின்னு பண்ணியிருப்பாங்க. அப்போ 100 ஷேர் முழுமையாக செலுத்தியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஒரு வாரண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் மார்க்கெட்டில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வாங்குறது விற்கிறது செய்யலாம். அதுக்காக அது கொடுக்கறது. அக்யூர் கேஷ் அண்ட் கேஷ் அட்வான்சஸ் அண்ட் லோன். நாம ஏதாவது லோன் அண்ட் அட்வான்சஸை நம்ம என்ன பண்ணியிருப்போம், வாங்கியிருப்போம். வாங்கினா நமக்கு பேமெண்ட். அந்த ரெண்டுலேயும் நெட் எஃபெக்ட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. இது சேஞ்சஸ் அண்ட் சைஸ் அண்ட் காம்போசிஷன் ஆஃப் த ஷேர் அண்ட் ஓனர்ஷிப் கேபிட்டல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ லைபிலிட்டி சைடை நீங்க பார்க்கணும். அதுல கேபிட்டலும் லாங் டேர்ம் லோன்ஸ்ல ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னு மட்டும் பாருங்க. லாங் டேர்ம் லோன்ஸ் இதுல மாற்றம் இருந்தது அப்படின்றத கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அது ஃபுல்லா ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியாக இருக்கும். லாங் டேர்ம் லோன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். லாங் டேர்ம் லோன்ஸ். அப்போ இது அசட் சைடில் இருக்கிறத கண்டுபிடிச்சது. இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எதை கண்டுபிடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைபிலிட்டி சைடில் இருக்கக்கூடிய கேபிட்டல், ஷேர் கேபிட்டல், லாங் டேர்ம் லோன்ஸ்ல என்னென்னலாம் ஃபியூச்சர் மாற்றங்கள் இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்குது. அப்போ இதுல எதெல்லாம் ரெசிப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், share வெளியிடுறோம், அதனால வர வருமானம் நமக்கு cash receipt. Issue of debenture நம்ம பணத்தை, அதாவது கடனீட்டு பத்திரங்களை வெளியிடுறோம், அதனால நமக்கு பணம் வருது. அடுத்தது ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் பாரோவிங், கடன் வாங்குறோம், இது வந்து கடன் டெப்ட். நம்ம டெப்ட்டை வாங்கினா கூட நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பணம் வரும். கடன் வாங்கினா பணம் உள்ள வரும், அது குறைஞ்ச நாளாக இருக்கலாம் அல்லது லாங் டேர்மாக இருக்கலாம். பட் இந்த இடத்துல ஷார்ட் டேர்ம் அப்படின்றது மோர் தேன் 1 year, வெரி ஷார்ட் டேர்மாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அடுத்தது கேஷ் ரீபேமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எதெல்லாம் பே பண்ணுறோம், ரீபே பண்ணுறோம் அப்படின்னா ரிடம்ஷன் ஆஃப் டிபஞ்சர், ரீபே த லோன். ரிடம்ஷன் அப்போ திருப்பி செலுத்துறது, அப்போ திருப்பி செலுத்துறது வந்து நமக்கு பணம் நமக்கு வெளியில போகும். திருப்பி செலுத்துதல், அப்போ லோனு திருப்பி செலுத்து, அல்லது பைபேக் ஆஃப் ஷேர்ஸ். இந்த வேர்டெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தை, இது எங்கே வரும்லாம் வந்து செப்பரேட்டாக கேட்பாங்க. பைபேக் ஆஃப் ஷேர், நம்ம ஷேரை வெளியிட்டா ரெசிப்ட்டு, அதே மாதிரி ஷேரை வந்து திரும்ப வாங்கிட்டோம் அப்படின்னா அவங்கள்ட்ட பணம் கொடுத்து நம்ம அந்த கம்பெனியை திரும்ப வாங்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து அமால்குமேஷன் அக்யூசேஷன் அப்போ தான் இதெல்லாம் நடக்கும், பைபேக் ஆஃப் ஷேர்ஸுங்க. ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், இது வந்து திரும்பி வாங்கிக்கிறது. ரிடம்ஷன் அப்படின்றது டிபஞ்சர், ப்ரிஃபரன்ஸ் ஷேர். ஆனால் ஷேர் மட்டும் ரிடம்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டாங்க, அதுக்கு பதிலாக பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிவிடெண்ட், இன்ட்ரெஸ்ட் பெய்டு, இந்த கேட்டகரியை நல்லா பார்த்துக்கணும். இது ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியோட தொடர்புடையது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு பேலன்ஸ் ஷீட்டுங்கிற ஒன்று நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன பண்ணுது அப்படின்னா முழுக்க முழுக்க ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டி எதை மட்டும்தான் பார்க்கும், ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மட்டும்தான் பார்க்கும். ட்ரேடிங் P&L அக்கௌண்ட் மட்டும்தான் இது கன்சிடர் பண்ணும், ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. அடுத்தா பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி, பார்த்தீங்கன்னா அசட்டில் அசட் சைடு ஆஃப் த பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்னுடைய அசட் சைடில் அதாவது ஃபிக்ஸட் அசட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஃபிக்ஸட் அசட்டு, அடுத்தா பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு, லோன் அண்ட் அட்வான்சஸ். லோன் அண்ட் அட்வான்சஸ் இது மூணு மட்டும்தான் கன்சிடர் பண்ணோம். இந்த மூணையும் கன்சிடர் பண்ணால் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். இதில் வரவு செலவுகள் நெட் ஃப்ளோவை கண்டுபிடிச்சிடலாங்க. ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிங்கிறது வெரி சிம்பிள், நீங்கள் எதாவது எடுத்துக்கலாம். லைபிலிட்டி சைடு ஆஃப் த பேலன்ஸ் ஷீட்டில் ஈக்விட்டி கேபிட்டல், அடுத்தா பார்த்தீங்கன்னா ரிசர்வு, அடுத்ததாக லாங் டேர்ம் பாரோவிங்ஸ், லாங் டேர்ம் லோன்ஸ். இதை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன ஆகும், லாங் டேர்ம் லோன்ஸு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்ட்டா ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி வந்துடும். இது கூட மித்த எது இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே போட்டோம், எக்ஸப்ட் பேலன்ஸ் ஷீட்டில் எது மட்டும் இருக்கும் அப்படின்னா கரண்ட் அசெட்டு, கரண்ட் லைபிலிட்டி இருக்கும். அப்போ கரண்ட் அசெட்லேருந்து கரண்ட் லைபிலிட்டி அப்ஸ் அண்ட் டவுன்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸை கண்டுபிடிச்சி அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸோட ஆட் ஆர் லெஸ் பண்ணணும். ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸோட ஆட் ஆர் லெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுடைய இந்த காம்பனெண்ட்டை முடிஞ்சுது. நான் உங்களுக்கு ஃபார்மேட்டு தான் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷனை கண்டுபிடிக்கிறப்ப 2 மெத்தட் இருக்கு அப்படின்றது. ஒன்று கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ல டைரக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம், இன்னொன்று இன்டைரக்ட் மெத்தட் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதாவது நேரடி முறை, இதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்கிறோம், நேரடி முறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொன்று வந்து மறைமுக முறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. இதை நம்ம எதை கன்சிடர் பண்ணோம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். நேரடி முறை அப்படின்றது வேற ஒன்றுமே கிடையாது. நேரடி முறை அப்படின்னு சொல்ல போகிறது உங்களுக்கு எதை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்ட்டா கிராஸ் பேமெண்ட்டு, அடுத்தா பார்த்தீங்கன்னா கிராஸ் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அப்படின்னு. கிராஸ் அப்படின்னா மொத்த வருவாய் லாபம் அப்படின்னு அர்த்தம். அப்போ மொத்த வருவாய் லாபம், மொத்த வருவாய் மற்றும் செலவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல இருந்து இதை கழிக்கணும். அப்போ இதுல என்ன, மொத்த லாபம் தான், வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. மொத்த லாபத்தை கண்டுபிடிக்கிறது தான் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டைரக்ட் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதன் மூலயமா கூட நம்ம ஃபண்டு ஃப்ரம் ஆப்ரேஷன், கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷனை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த இடத்துல கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷனை கண்டுபிடிக்க முடியும். அப்போ கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறது கூட இது எதுக்கு ஈக்குவலண்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்ட்டா ஈக்குவல் டு கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். கிராஸ் ப்ராஃபிட்டில் சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீக்கினது. அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம நீக்கியிருந்தோம் அப்படின்னா நமக்கு இது இந்த டைரக்ட் மெத்தடாக இருக்கும். இதில் என்ன, ஆப்ரேட்டிங் ரெவென்யூ மைனஸ் ஆப்ரேட்டிங் காஸ்ட், இதிலிருந்து இதை லெஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க, அவ்வளோதான். இன்டைரக்ட் மெத்தடுங்கிறது தான் நமக்கு AS 3 ஃபார்மேட்டு, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டு 3 ஃபார்மேட்டு. இது யார் ப்ரொவைட் பண்ணுதுங்க, ICAI நமக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த மெத்தடில் தான் நீங்கள் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டு 3 கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். இதுக்கு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸு இஸ் அட்ஜஸ்டட் அப்படின்னு சொல்கிறோம். அதில் கிராஸ் ப்ராஃபிட் மாடல் எடுத்துக்கிறோம், இதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மெத்தடில் எடுக்கிறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நெட் ப்ராஃபிட்டு ப்ளஸ் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் நான் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அப்போ இன்டைரக்ட் மெத்தட்னா நீங்க பாருங்க இதை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கடா. இங்க பாரு ஒரு மாடல் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன். நான் எந்தெந்த காம்பனன்ட் மட்டும் மார்க் பண்றேன் அப்படின்னு பாருங்க. அதாவது டெபிட் சைட்ல நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ரெண்டை மட்டும் நான் மார்க் பண்றேன். அதாவது நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றதுல இந்த ரெண்டை மட்டும் நான் மார்க் பண்ணுறேன். அப்போது நெட் ப்ராஃபிட்டில் இருந்து நம்ம என்ன பண்ணணும், இதை ஆட் பண்ணி இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் எதை மட்டும் லெஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு ஆப்ரேட்டிங் நான் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த சைடு இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம என்ன பண்ணணுங்க, லெஸ் பண்ணணும். அப்போ இந்த ஐட்டங்களை மட்டும் நீங்கள் லெஸ் பண்ணால் போதும். அங்கே ஆட் பண்ணுறீங்க, இங்கே லெஸ் பண்ணுறீங்க, இங்கெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது டெபிட் சைடு ஆட் பண்ணி இந்த சைடை லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா, கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் அல்லது ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன் கிடைச்சிரும். இந்த மெத்தடுக்கு பேர் இன்டைரக்ட் மெத்தட். இதை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா இன்டைரக்ட் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்டைரக்ட் மெத்தட் அல்லது வேறு விதமாக சொல்லணும் அப்படின்ட்டா, இந்த இன்டைரக்ட் மெத்தட் இல்லாமல் மிச்சம் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டு கன்சிடர் பண்ணோம் அப்படின்ட்டா நமக்கு வந்து டைரக்ட் மெத்தட். அப்போது டைரக்ட் மெத்தடுங்கிறத நம்ம எதை இம்போஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கணும். காஸ்ட் ஆஃப் குட்ஸு சோல்டு, அப்போ காஸ்ட் தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ இது என்னங்க, சேல்ஸ் மைனஸ் கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா. அப்போது இந்த இடத்துல சேல்ஸ் இருக்குது, இந்த இடத்துல சேல்ஸ் இருக்குது, இதிலிருந்து கிராஸ் ப்ராஃபிட்டை கழிச்சிருங்க, இதில் கிராஸ் ப்ராஃபிட்டை கழிச்சிரு. அப்போ உனக்கு என்ன கிடைக்கும், இங்கே ஒரு காஸ்ட்டு கிடைக்கும், இங்கே ஒரு காஸ்ட்டு கிடைக்கும். அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட்டை ஆட் பண்ணுங்க. இங்க இருக்கு இல்லையா இந்த சைடு, இதுதான் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சொல்றேன். இது எல்லாத்துக்கும் இங்க கொண்டு வந்தாச்சு. இது கூட நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, கிராஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸை ஆட் பண்ணுங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா பிளஸ் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸையும் ஆட் பண்ணுங்க. இது எல்லாமே ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டி, இது எல்லாமே கூட்டுனதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சேல்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ல இருந்து லெஸ் பண்ணிடுங்க. இதெல்லாம் ஆப்ரேட்டிங் காஸ்ட், இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லலாம், ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு. ஆப்ரேஷனல் ரெவென்யூ அப்படின்றது சேல்ஸு, அப்போ சேல்ஸுங்கிறது ஆப்ரேஷனல் ரெவென்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆப்ரேஷனல் ரெவென்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதிலிருந்து ஆப்ரேட்டிங் காஸ்ட்டை நீங்கள் கழிச்சிருங்க. அப்போது கீழே இருக்கக்கூடிய ரெட் மார்க்கை மட்டும் பார்க்கறது இன்டைரக்ட் மெத்தடு, மேல் இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்கறது நம்ம என்னன்னு சொல்லிடலாங்க, டைரக்ட் மெத்தடு அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ இதுக்கு பேர் டைரக்ட் மெத்தடு. அப்போ டைரக்ட் மெத்தடுங்கிறது உங்களுக்கு எதை மட்டும் பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கக்கூடிய மெத்தடு மட்டும் பார்க்குது. இதெல்லாம் பார்த்துச்சு அப்படின்ட்டா நமக்கு டைரக்ட் மெத்தடு, கீழே இருக்கிறத மட்டும் பார்த்துச்சுன்னா இன்டைரக்ட் மெத்தடு. பட் AS 3 அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 3 வந்து நம்ம எதை தான் ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டைரக்ட் மெத்தடை தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுது. டைரக்ட் மெத்தடை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதில்லை அப்படின்னு அர்த்தங்க. இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை இந்த கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வி வில் மீட் த டுடே another one class for today. அதில் வந்து நம்ம எலாபரேட்டாக நம்ம பண்ணிக்கலாம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த கான்செப்டை நல்லா தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நினைவில் கொண்டு வாங்க, திரும்ப திரும்ப இதை எடுத்துக்கிட்டு. ஓகேவா, we will meet you next class. Thanks for your timely cooperation and thanks for your valuable time. Thank you very much.